ஒவ்வொரு முன்னோர்களுக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த எலி என்பது, இந்த எலி ஏன் வந்து விநாயகனுக்கு முன்பாக, அந்த கணபதிக்கு முன்பாக, அந்த ஆணைமுகனுக்கு முன்பாக ஏன் எலி வச்சிருக்கான்னா, இரவும் பகலும் உழைக்கக்கூடிய உழைப்பின் அடையாளம் இந்த எலி. அந்த உழைப்பு என்பது விஞ்ஞானம், அந்த குண்டலினி என்பது மெய்ஞானம். ஆணைமுகன் உழைப்பின் தத்துவம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் எலும்புறும்போல் ஏற்றனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று போற்றுகிறது இந்த ஆணை முகனை. கட்டும் களம் காணும் கதிர் உலக்கு நெல்காணும் சோழரசன் சீமையிலே மாடு கட்டி போரடித்தால் மாலாதென்று யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை என்று அந்த யானையினுடைய அந்த உழைப்பு என்று அந்த ஆணை முகனாக முதல் கடவுளாக போற்றப்படுகிறது. அந்த முதல் கடவுள் ஏன் வந்து அருகம்புள்ள வைக்கிறேன்னா, முதன் முதலில் இந்த பூமியில் முளைத்த தாவரம் அருகம்புள். அதனால்தான் முதல் கடவுள் என்பதற்காக வந்து அந்த அருகம்புள் வழிபாடு என்பது அது தமிழர்களுடைய வழிபாடு. விண்ணில் நாயகன் விநாயகன் என்பது மெய்ஞானம், ஆணைமுகன் என்பது விஞ்ஞானம். ஆணைமுகன் என்பது உழைப்பின் தத்துவம், விநாயகன் என்பது அது கடவுளின் ஆற்றல், மெய்ஞானத்தின் தத்துவம். அது புரிஞ்சுக்கிட்டியா? சும்மா நம்ம முன்னோர்கள் எதுக்கு எளிய வச்சிருக்கான்னு ஒட்டு சொதப்ப கூடாது. இதெல்லாம் உனக்கு புரியாது. பெத்த மகளுக்கு கூட்டி கொடுத்தவனுக்கு உனக்கு என்னடா புரியும்? குண்டலினா என்ன, எலியின் உழைப்புனா என்ன, குண்டலி விஞ்ஞானம்னா என்னன்னு உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தாசிப்பைய கூட்டத்துக்கு என்ன தெரியும்? ஈன பெரியார் கூட்டத்துக்கு என்னடா தெரியும்? காட்டி கொடுத்தவனுக்கு என்ன தெரியும்? களவாணி பயலுக்கு என்ன தெரியும்? கூட்டி கொடுத்தவனுக்கு உனக்கு என்ன தெரியும்? இதில் உள்ள தத்துவம் என்னடா புரியும் உனக்கு? நீ கல்லை வணங்குறியா, மரத்தை வணங்குறியா, அதை வணங்குறியா, இதை வணங்குறியா, உன் பார்வையில் அப்படி இருக்கும். நீ மற்ற நிலவங்களை ஆட்டையை போட்டு வந்தேன் போனவெல்லாம் வந்து ஒடிச்சு அடித்து நாசமாக்கி சீட்டிங் போகிற சீட்டிங் கூட்டம் தானே அந்த ஈன பெரியார் கூட்டம் தானே, உனக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் உனக்கு கல்லாத்தான் தெரியும். அஞ்சு தலை அஞ்சு தலையில் பாம்பு இருக்கானுங்க. அப்போ கேட்டால் எந்த உலகத்தில் அஞ்சு தலை பாம்பு இருக்குமோ அதை அறிவியல் புரிஞ்சுக்கிட்டியா? விஞ்ஞானம் மெய்ஞானம் அது வந்து. நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களை அடக்கி உள்ள சிவன் இருக்கிறாரு, அது வந்து இயற்கையின் தத்துவம், உளவின் தத்துவமாக அது நிற்குது. இந்த அறிவியல் என்பது உனக்கு தெரியாது. நீ கூட்டி கொடுத்தவனும் காட்டி கொடுத்தவனும் ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்தை ஆட்டையை போடுறதுக்கு கடவுள் மறுப்பு சாதி ஒழிப்பு பேசி இந்த மண்ணில் ஆகாவளி கோட்பாடை கொண்டு வந்த நாசமாக போகிற தருதலை உனக்கு என்ன இதை பற்றி அறிவியல் தெரியும்? இந்த அறிவியலோட ஆற்றல் என்ன? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக 9 நவக்கிரகங்களை வைத்து காற்று மழை வெள்ளத்தை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே எங்கள் முன்னோர்கள் வந்து கணிச்சிருக்கானே, அந்த அறிவியல் அந்த மெய்ஞானம் எங்கே இருந்துச்சு? அங்கே இன்றைக்கி செவ்வாய் கிரகத்துக்கும் புதன் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் எல்லா பேரும் போகலாம், இன்றைக்கி அறிவியல் வளர்ந்துருக்கலாம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த போக்குவரத்தும் இல்லாத காலகட்டத்தில் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சானு உங்கள் உங்கள் தாத்தை அந்த ஈன பெரியாற்றினி அதை கேட்க வேண்டிதானே? அணுவை பிழைந்தால் பல கோடி ஆற்றல்கள் வெளியாகிறதுங்கிறானே, அப்போ பல கோடி ஆற்றல்கள் எப்படி அணுவுக்குள்ளே போச்சுங்கிறது உங்கள் அப்ப உங்கள் தாத்தை அந்த பெரியார்ட்ட கேட்க வேண்டிதானே, அந்த ஈன பெரியார்ட்ட கேட்க வேண்டிதானே? அதை கேட்டிருக்கலாம்ல. அப்போ அந்த அறிவு எங்கே வச்சு உனக்கு? உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து பல கோடி மில்லியன் டாலர்களை செலவழித்த பிறகு வந்து நடராஜர் கோயில் உள்ள கால் அந்த ஒட்டுமொத்த பூமியின் மைய பகுதியாக சொல்லப்படுகிறது என்ற ஆய்வுகள் இன்னைக்கு சொல்லுதே. அப்போ உன் பெரியார் அந்த ஈன பெரியார்ட்ட அந்த தத்துவத்தை நீ கேட்க வேண்டிதானே? அப்போல்லாம் எங்கே வச்சு உனக்கு அறிவி? இது மெய் ஞானத்தின் தத்துவம். இது எப்படி உனக்கு தெரியும்? காட்டி கொடுத்தவன் கூட்டி கொடுத்தவன் களவாணி பைய வந்தவன் போனவன் இவனுக்கு என்னடா இதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னடா அதிகம் இருக்கு? அன்னைக்கே உன் நாக்கு அறுத்து வீசியிருந்தா நீ இன்னைக்கு இவ்வளோ பேசியிருக்க மாட்டேன், முருகனை அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டேன், இந்திரனை அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டேன், உன்னை ரோட்டில் விட்டு ஓட விட்டு அறுத்துருந்தானா இன்னைக்கு இந்த அளவுக்கு நீ வளர்ந்துருக்க மாட்டேன். தாசிக்கு பிறந்த தாசி கூட்டம்டா நீங்க. ஆதி சிவனின் முன்பாக காளையின் தத்துவம் எதற்காக வந்து அமர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உழவன் மண்ணை உழுது வித்தடுவதும் அது பயிரின் தத்துவம். ஆணும் பெண்ணும் இணைந்திருப்பதும் அது உழவின் தத்துவம். இந்த காளை என்பது உழவின் தத்துவம், விஞ்ஞானம். அந்த ஆணும் பெண்ணும் இணைந்த குறி அதுவும் உழவின் தத்துவம், அது உயிரின் தத்துவம். அந்த உயிரின் தத்துவம் என்பது மெய்ஞானம், காளை என்பது விஞ்ஞானம். புரிஞ்சுக்கிட்டியா? எந்திர அடியில் தானும் வானவர் மகுடகூடி வந்தியன் மணிகள் சிந்தலத்திர படையாதாக்கியும் அந்தியம் பகலும் தொண்டர் அலைகிடும் குப்பையாகவும் நந்தியம் பெருமான் பாதம் நகமலர் கடைவேல் வெப்பம் என்று அந்த வரிகள் உழவின் தத்துவமாக சொல்லப்படுகிறது. ஆதி மனிதனுடைய வாழ்வியல் என்பது இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இதுதான் மனிதனுடைய தேவை. ஆதி மனிதனுடைய வாழ்வு என்பது மன்னனுடைய ஆட்சி, வெண்குற்ற குடை, ஆட்சி அதிகாரம், களம், ஏற்களம், போர்க்களம் கொண்ட அவனுடைய வாழ்வியலுக்கு தேவையானது, இன்றியமையாத தேவையாக இருந்தது உணவு.
உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வருங்கிறான். அதான் உள்ளவின் தத்துவமாக அந்த காலை அமர்த்தப்படுகிறது. புரிஞ்சுக்கிட்டியா? இந்த தத்துவம் உனக்கு எங்க புரிய போகுது?